ஹலோ கைஸ் இது நம்ம எர்த் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைட்டர் ஃபிஷ்ஷு ஃப்ரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து ப்ரீடிங் பண்ணி ஃப்ரைஸ் எல்லாமே எடுத்துருவோம், ஆனால் அந்த ஃப்ரையை காப்பாற்றுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீடிங் உள்ளே போகிறோம். நமக்கு வந்து ஒரு மேல் பீட் ஆஃபிஷன் எடுத்துக்கிறோம், ஒரு ஃபீமேல் பீட் ஆஃபிஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ப்ரீடிங் வந்து நம்ம எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஒரு ஃபீமேல் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டாவது நாள் வந்து மீட்டிங் ரெடி ஆகிடும். நம்ம வந்து ஃபீமேலில் ஓப்பன் பண்ணி விடுறோம், மீட்டிங் ரெடி ஆகி மூணாவது நாள் வந்து எக் வச்சுரும். அதுக்கப்புறம் நாலாவது நாள் வந்து எக் வச்சதுக்கப்புறம் வந்து ஃபீமேலை பிரிக்கிறோம், சரிங்களா. ஃபீமேல் பிரித்ததுக்கப்புறம் அஞ்சாவது நாள், ஆறாவது நாள், ஏழாவது நாள், மொத்தம் ஏழு நாள், எட்டு நாள் வரைக்கும் வந்து மேலே வந்து பார்த்துக்கும். நம்ம குஞ்சை வந்து தனியாக நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து எட்டு நாள், சரிங்களா, எட்டு நாள் வந்து மேல் வந்து அதை ஃபுல்லாகவே பார்த்துக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அவசரப்பட்டு பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேபிஸ் வந்து உங்களால் காப்பாற்றவும் முடியாது, நிறையவே அடிபடும். ஸோ மேல் கண்ட்ரோல்லே விட்டுருங்க, அதுவே வந்து ஏழு நாள் வரைக்கும் அதுவே பார்த்துக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மேலே எடுத்துடலாம், ஒரு அளவுக்கு தான் அது பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து மேல் பசிக்க ஆரம்பிச்சுன்னா மேலே எடுத்து நிறைய குட்டிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏழு எட்டாவது நாள் வந்து நீங்கள் மேலே பிரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைஃப் ஃபீடுக்குள்ளே வரோம், ஏன்னா அதுக்கு நம்ம ஃபீட் கொடுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்று இன்ஃபோ சரியாக கொடுக்கணும். இன்ஃபோ சரியாக கொடுக்கறதுனால பேபிஸோட க்ரௌத் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு நாள், அதாவது இந்த எட்டு நாளைக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் உள்ளே வந்து கப்பி குட்டி அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இன்ஃபோ சரியாக நல்லா ஃபீல் எடுத்தது அப்படின்னா கப்பிஸ் குட்டி அளவுக்கு பதினஞ்சு நாளே வளரும், அந்தளவுக்கு க்ரௌத் இருக்கும். இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். அதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல மெயினாக சொல்ல போகிறேன். மேல் பீட்டாவை நம்ம என்றைக்கு தனியாக பிரிக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். கொசு, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே நம்ம லைஃப்லேயும் சரி மீன் வளர்க்குறதுலேயும் சரி எல்லாத்துலேயும் அந்த கொசு தொல்லை வந்து நம்ம தாங்கவே முடியாது. அது டைரெக்டாக தண்ணியில் வந்துடும். நம்ம என்ன தான் நெட்டு போட்டு மறைச்சாலும், துணியை போட்டு கட்டி வச்சாலும், ஏதாவது ஒரு கேப்பில் அது உள்ளே வந்துடும், சரிங்களா. உள்ளே வந்து முட்டையை விட்டு போயிடுவோம். இது முட்டை விட்டுருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனேலாம் குஞ்செல்லாம் பிடிச்சிட முடியாது, சரிங்களா. கொசு குஞ்சு ஒரு நாளில் பொறிச்சிரும், ரெண்டு நாள், மூணு நாள், நாலாவது நாள் எவ்வளோ கொசு குஞ்சு உள்ளே இருந்தாலும் அவ்வளோத்தையும் நம்ம வெளியே எடுத்தே ஆகணும். ஏன்னா அஞ்சாவது நாள், ஆறாவது நாள் வந்து கொசு வந்து நல்லா பெருசாகிடும். நம்ம ஃபைட்டர் குஞ்சு எவ்வளோ சைஸில் இருந்தாலும் மொத்தத்தையும் காலி பண்ணிடும். நம்ம பதினஞ்சு நாள் வளருது பார்த்திங்களா, அந்த பதினஞ்சு நாள் அந்த கப்பி குட்டி சைஸ் வர்ற வரைக்குமே இருந்தாலும் கொசு வந்து நல்லா அந்த பெரிய சைஸாக வளர்ந்துடும். அந்த சின்ன சைஸாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்த சைஸ் வளர வளர வந்து ஃபைட்டர் குஞ்சு எல்லாமே வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை வந்து நான் கண்ணால் பார்த்தது. மில்க் ஒயிட்லாம் ப்ரீடிங் பேர் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அதையும் ப்ரீடிங் எடுத்து நம்ம குஞ்சை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குஞ்சை என் கண்ணு முன்னாலேயே தூக்கிட்டு போச்சு கொசு. இன்ஃபோ சரியாக கொடுத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம வந்து ஃபைட்டர் குஞ்சை வளர்க்குறோம், சரிங்களா. பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் அங்கே கணக்கு வச்சுக்கலாம் இன்ஃபோ சரியாக எடுத்துகிறோம். அந்த இன்ஃபோசோரியாவை ஏழு நாளில் இவனுங்க சாப்பிட்ருவானுங்க, கொசு ஃபுல்லாக சாப்பிட்டு. நம்ம ஃபைட்டர் குஞ்சு வளர்கிறது ஒரு மாதம் வளர்றது எவ்வளோ சைஸ் ஆகுது, ஆனால் அவன் ஏழு நாளில் கொசு வந்து பயங்கர பெருசாகிடும். அது போக தட்டாம்பூச்சி, இந்த தட்டாம்பூச்சியும் உள்ளே வந்துடும். இந்த தட்டாம்பூச்சி வந்தாலும் பெரிய தொல்லை. அது தட்டாம்பூச்சி என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசோரியாவை சாப்பிடும், சரிங்களா. இன்ஃபோசோரியாவை ஃபுல்லாக சாப்பிட்டு அவர் ஒரு சைஸ் வந்துடுவார். ரெண்டாவது டாஃப்னியா நம்ம கொடுப்போம், ஃபைட்டர் குட்டியை வளர்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபோசோரியா ஸ்டேஜ் முடிஞ்சு ரெண்டாவது டாஃப்னியா ஸ்டேஜ் போவோம். அந்த டாஃப்னியாவும் இதே சாப்பிட்றோம், இதே சாப்பிட்டு இதுவும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடும். இது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி அதுக்கப்புறம் ஃபைட்டர் குட்டியாக தான் சாப்பிடுவாங்க. இவனுங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து இல்லை குஞ்சு எடுத்துகிட்டோம் வளர்க்குறோம், இல்லை ஏதோ அவசரமாக வந்து காலையில் ஃபீட் பண்ணிட்டோம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு பாதி குட்டி அங்கே இருக்கவே செய்யாது, இவங்களே பாதி சாப்பிட்ருவாங்க, சரிங்களா. அதனால் ஃப்ரைஸை வந்து கேர் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கொசுப்புழு, தட்டாம்பூச்சி இந்த ரெண்டையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அது எப்படினாலுமே குஞ்சு இருக்க டாங்கில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. டெய்லி பேசிஸ் ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு மணி நேரம் நம்ம ப்ரீடிங் எடுத்துகிறோம், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், அதை வந்து கேர் பண்ணாமல் சரியாக கேர் பண்ணாமலே விட்டுடுறோம்.
ஸோ நமது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் நம்ம அந்த டேங்கில் இருந்து தான் ஆகணும். இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ குஞ்சு எடுக்கிறோமோ அவ்வளோ குஞ்சுமே 100% நம்ம ரிசல்ட்டு வெளியே எடுத்துடலாம். எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு மாலி குட்டி அளவுக்கு தாண்டிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. எவ்வளோ கொசு புழு வந்தாலும் அதே சாப்பிட்றோம். அதை விட பெருசாக மீன் வளர்ந்துருச்சு அப்படின்னா தட்டாம்பூச்சி வந்தால் தட்டாம்பூச்சி அது சாப்பிட்றோம், குஞ்சாக இருந்தாலே அது கடிச்சு கொண்டுறோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். அந்த டைமில் வந்து நெட்டை வச்சு மட்டும் எப்போவுமே பிடிக்காதீங்க. இல்லை உள்ள பூச்சி கிடக்கு கொசு புழு கிடக்குன்னு சொல்லி நெட்டு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நெட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைட்ரு குஞ்சு ஸ்பாட்லேயே செத்துடும். லைட்டாக மேலே டச் ஆச்சுனாலும் தண்ணி செத்துடும், தண்ணி அலம்பிச்சுனாலும் செத்துடும். ஸோ வந்து இங்க் கிடைக்கிற பில்லர் பார்த்தீங்களா, கடையில் கேட்டிங்க அப்படின்னா 5 ரூபாய் கிடைக்கும். அந்த இங்க் கிடைக்கிற பில்லர் வச்சு ஒரு ஒரு கொசு புழுவாக நம்ம பிடிச்சி தான் ஆகணும். கிட்டத்தட்ட பேன் பார்க்குற மாதிரி தான் ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு மேல் ஃபீமேல் வாங்கிடுறோம். இல்லை சில பேர் வந்து எக்ஸாட்டிக்காக வாங்குவாங்க சரிங்களா. இதில் நல்லா கை தந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பிகினர்ஸ், அதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், அவங்களும் அனுபவப்பட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க. இது வந்து புதுசாக பண்ணவங்களுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். ஒரு இங்க் கிடைக்கிற பில்லர் வச்சு ஒரு ஒரு பூச்சாக எடுத்துருங்க, டெய்லி பேசிஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் 2 நாள் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் இன்னொரு கொசு வந்து உள்ளே குஞ்சு பொறிச்சிட்டு போவோம், அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டெய்லி வந்து எவ்வளோ கொசு உள்ளே இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துடணும், தட்டம்பூச்சி வரதுனாலும் பார்த்துக்கிடுங்க. இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை வந்து மெயின்டென்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்வளோ டாக்னியாக எவ்வளோ பெட்டவும் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து பார்த்துக்கும், அது வளர வளர அது பார்த்துக்கும். இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே, அந்த ரெண்டு பூச்சியும் வராமல் அதை கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போயிடுங்க. உங்களோட ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகி உங்கள் கையில் நீங்கள் எவ்வளோ குஞ்சு எடுத்தீங்களோ அவ்வளோ குஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடுவீங்க சரிங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மொபைல் நம்பர் கூட இருக்கும், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ.